வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு தாவரவியல் பாடப்பகுதியில் பாரம்பரிய மரபியல், அதாவது கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ், அதில் ஜீன் இன்ட்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். சென்ற வகுப்பில் ஜீன் இன்ட்ராக்ஷன், அதாவது மரபணு இடைச்செயல் என்ற ஒரு நிகழ்வு பற்றி பார்த்தோம். அதனுடைய வகைகள் பார்த்துருக்கோம். அந்த வகைகளில் மரபணுக்குள் நடக்கக்கூடிய இடைச்செயல், அதாவது ஒரு ஜீனுக்குள்ளறையே நடக்கக்கூடிய இடைச்செயல், மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறுபட்ட அமைவிடத்தில் இருக்கக்கூடிய மரபணுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த மரபணுக்களுக்கு இடையே வரும் இடைச்செயல். இது மாதிரி ரெண்டு வகை பார்த்தோம். அதில் மரபணுக்குள் இடைச்செயல் என்பது எப்படி வகைப்படுத்தப்படுகிறது என்ற வகைகள்லாம் நம்ம சென்ற வகுப்புலேயே பார்த்துருக்கோம். அதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஒரு வகையை பார்க்க போகிறோம். அதுதான் முழுமையற்ற ஓங்குத்தன்மை. முழுமையற்ற ஓங்குத்தன்மை என்பது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் என்பது எப்படி வந்து நடைபெறுகிறது, இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஒரு அறிவியல் அறிஞர் 1905 கார்ல் கரென்ஸ் என்ற ஒரு அறிவியல் அறிஞர், ஜெர்மானிய அறிவியல் அறிஞர், அவர் மிராபலிஸ் ஜலபா என்ற ஒரு தாவரத்தை தேர்ந்தெடுத்தார். மிராபலிஸ் ஜலபா என்பது 4 o'clock பிளான்ட், அதாவது இது அந்தி மந்தாரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த அந்தி மந்தாரை தாவரத்தில் இவர் முழுமையற்ற ஓங்குத்தன்மையை கண்டுபிடிச்சார். இப்போ என்ன ஓங்குத்தன்மை என்பது என்ன? மெண்டலினுடைய கருத்துப்படி இரண்டு வேறுபட்ட பெற்றோர்கள் கலப்பினம் செய்யப்படும் பொழுது எந்த ஒரு பண்பு முதல் சந்ததியில் தோன்றுகின்றதோ அதுதான் ஓங்குத்தன்மை அப்படின்னு சொன்னார். அந்த ஓங்குத்தன்மையுடைய கேரக்டர்ஸுக்கு தான் அந்த அல்லீல்களுக்கு கேபிட்டல் லெட்டரை பயன்படுத்தினார். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இரண்டு வேறுபட்ட பண்புடைய பெற்றோர்கள் கலப்பினம் செய்யப்படும் பொழுது அவற்றில் தோன்றுகின்ற முதல் சந்ததியானது எந்த பெற்றோரினுடைய பண்புமே இல்லாமல் புதுமையாக ஒரு பண்பானது தோன்றுகிறது. அப்போ இங்கே ஓங்குத்தன்மை என்பது முடிவடையவில்லை, முழுமை பெறவில்லை. ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பு அங்கே உள்ளே வந்திருந்தால், முதல் சந்ததியில் வந்திருந்தால், அதை வந்து நம்ம ஒரு ஓங்குத்தன்மை, முழுமையான ஒரு ஓங்குத்தன்மை, ஒரு பெற்றோர் பண்பு தான் ஓங்கியிருக்கு, மற்றொன்று மறைக்கப்பட்டிருக்குன்னு தெளிவாக சொல்லிடலாம். ஆனால் இங்கே இரண்டு பெற்றோரின் பண்புகளும் இங்கே காணப்படாமல் புதியதாக ஒரு பண்பானது இங்கே தோன்றுகிறது. அப்போ இதுதான் வந்து முழுமையற்ற ஓங்குத்தன்மை. அப்போ இங்கே ஓங்குத்தன்மை என்பதே இல்லை, இதை வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிளண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறது, அதாவது மிக்சிங் இன்ஹெரிட்டன்ஸ். எப்படி வந்து அது அந்த ஒரு அதனுடைய மரபு பண்புகள் எப்படி கலப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அதில் வந்து எக்ஸாம்பிளில் பார்க்கும்பொழுது நமக்கு புரிஞ்சிடும். இந்த கார்ல் கரென்ஸ் என்பவர் மிராபலிஸ் ஜலபாவில் சிவப்பு நிற மலரை உருவாக்குகின்ற ஒரு தாவரத்தை எடுத்தார். அதனுடைய அங்கே இருக்கக்கூடிய அல்லீல்கள் அந்த மரபணுவில் இருந்தது கேபிட்டல் R1. அதே மாதிரி வெள்ளை நிற மலரை உருவாக்கும் மிராபலிஸ் ஜலபாவில் கேபிட்டல் R, கேபிட்டல் R2 இருக்கு. இதுதான் பெற்றோர். இந்த இரண்டு பெற்றோர்களையும் கலப்பினம் செய்கிறார். அப்போ இதிலிருந்து கேமெட்டுகள் எடுக்கும்பொழுது இங்கிருந்து ஒரு R1, இதிலிருந்து ஒரு R2. இந்த இரண்டு கேமெட்டுகளையும் கலப்பினம் செய்தால் முதல் சந்ததியில் அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, மெண்டலினுடைய கருத்துப்படி ஒன்று இந்த கேபிட்டல் R1 வரணும், இல்லை அப்படின்னா இந்த கேபிட்டல் R2 வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, F1 சந்ததியில் இந்த சிவப்பு மலரும் இல்லாமல் வெள்ளை மலரும் இல்லாமல் இந்த இரண்டு அல்லீல்களும் வந்தவுடன் ஒரு புதுமையான ஒரு இளஞ்சிவப்பு மலரானது தோன்றியது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சிவப்பு மலருக்குரிய அல்லீலும் இந்த வெள்ளை மலருக்கு உடைய இந்த அல்லீல்கள் இரண்டும் அங்கே ஒன்றை ஒன்று டாமினேட் பண்ணாமல் இரண்டும் இணைந்து அங்கே ஒரு புதுமையான ஒரு மலருக்கான ஒரு பண்பை கொடுத்துருக்கு. அதுதான் இளஞ்சிவப்பு மலர். அப்போ R1 R2 என்பது இளஞ்சிவப்பு மலரை உருவாக்குகிறது என்றால் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. அதனால அவர் F1 எப்பொழுதும் போல மெண்டல் செஞ்ச மாதிரி F1 சுயக்கலப்பு செய்கிறார். F1 × F1 அதே தற்கலப்பு செய்து. அப்போது F1 வந்து பார்த்தீங்கன்னா R1 R2, இன்னொரு F1 R1 R2, இந்த ரெண்டையும் வந்து சுயக்கலப்பு செய்யணும். அப்போது இந்த கேமெட்டுகளானது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அல்லீல்களை தான் இப்போ கேமெட்டுகளாக கன்சிடர் பண்ணுறோம். இந்த R1 ஆனது இந்த R1 இந்த R1 என்பது இப்போ முதல்ல இதோட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இதோடு. அப்போது இதுவும் எதுவும் க்ராஸ் பண்ணால் R1 R1, இது இதோட க்ராஸ் ஆனால் R1 R2. அடுத்து இந்த ரெண்டு அல்லீல்களும் இந்த R2 R1 இது பண்ணும்பொழுது R1 R2 கிடச்சிச்சு. மீண்டும் இதுவும் இதுவும் பண்ணும்பொழுது இங்கே R2 R2 கிடச்சாச்சு. அப்போது இதுவும் இது ரெண்டோடு, இது இது ரெண்டோடு. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 varieties, 4 N1s F2 சந்ததியில் தோன்றியிருக்கு. இந்த 4 கருக்களில் முதல்ல இந்த R1 R1 சேரும் பொழுது சிவப்பு நிறமலருடைய தாவரம் தோன்றுகிறது. அடுத்தது இந்த R1 இந்த R2 சேரும் பொழுது ஒரு இளஞ்சிவப்பு மலரும், இந்த R2 R1 சேரும்
மலரும் பொழுது ஒரு இளஞ்சிவப்பு மலரும் தோன்றுகிறது. அப்ப இரண்டு இளஞ்சிவப்பு மலர்கள் ஊர்ல தாவரம் தோன்றியாச்சு. அடுத்து இந்த ஆற்றும் ஆற்றும் சேரும் பொழுது ஒரு வெள்ளை நிற மலரை உருவாக்கும் தாவரம் தோன்றுகிறது. அப்ப இங்கே என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இங்கே ஒரு புதிய பண்பை F1 சந்ததியில் உருவாக்கிய இதே அல்லீல்கள் F2 சந்ததியில் சுய கலப்பில் ஈடுபடும் பொழுது மீண்டும் பெற்றோர் பண்பினை வெளிப்படுத்துகின்றனர். சிவப்பு வெள்ளை என்ற இரண்டு பண்புகளும் வெளிப்பட்டு விட்டன. அப்போ இங்கே இதுல ரொம்ப எளிதாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், கேமெட்டுகள் தனித்து பிரிகின்றன. கேமெட்டுகளோட தூய்மை தன்மை, அதாவது தனித்து பிரிதல் விதி என்பதை நம்ம இங்கே எளிதாக ப்ரூவ் பண்ண முடியும், மெண்டலுடைய தனித்து பிரிதல் விதி. அடுத்தது இதை வந்து செக்கர் போர்டு புன்னட் என்பவர் கண்டுபிடித்த சதுர கட்டம் மூலமாக இதை போடும் பொழுது இந்த R1 R2 இங்கே R1 R2 மெண்டல் அவர் எப்படி போட்டார் ஒரு பண்பு கலப்புக்கு அதே மாதிரி தான். இப்போ இந்த R1 R1 சேரும் பொழுது சிவப்பு நிறம் மலர், இந்த R1 இந்த R2 சேரும் பொழுது இளஞ்சிவப்பு மலர், இந்த R2 R1 சேரும் பொழுது இளஞ்சிவப்பு மலர், இந்த R2 R2 சேரும் பொழுது வெள்ளை மலர். அப்போது இங்கே இருக்கக்கூடியது நம்ம அப்படியே இந்த பாக்ஸ்குள்ளார போட்டு காமிச்சிருப்போம். சரி, இப்போ இந்த புறத்தோற்ற விகிதம்னு எடுத்து பார்த்தோம்னா, இந்த புறத்தோற்ற வகைய விகிதத்தில் ஒரு சிவப்பு மலரும் ஒரு வெள்ளை மலரும் இரண்டு இளஞ்சிவப்பு மலர்களும் தோன்றுகின்ற உள்ள தாவரம் தோன்றியுள்ளது. அப்போ சிவப்பு மலரில் ஒன்று, இளஞ்சிவப்பு மலரில் இரண்டு, வெள்ளை மலரில் ஒன்று. அப்போ அதனுடைய புறத்தோற்ற வகைய விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:2:1. அப்போ அடுத்தது மரபணு வாக்க விகிதம் பார்க்கலாம். மரபணு வாக்க விகிதம் என்பதையும் நான் 1:2:1 எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் R1 என்பது ஒன்று தான் இருக்குது. அப்போ இது ஒன்று தான், கேபிட்டல் R1 R2 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ இது ரெண்டு, மொத்தம் ரெண்டு இருக்குது. அடுத்தது இங்கே எது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரெண்டுமே கேபிட்டல் R2 இருக்குது அப்படின்னா இது ஒன்று தான். அப்போ டோட்டலாக மரபணு வாக்க வகை விகிதம் பார்த்தீங்கன்னா இதே 1:2:1 தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன். அதாவது புறத்தோற்றம் மற்றும் மரபணு வாக்க வகை விகிதமானது ஒரே மாதிரியாக உருவாக்குகின்ற அந்த ஒரு ஆய்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையற்ற ஓங்கு தன்மையில் தான் இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் தான் அதனுடைய வீதத்தை புறத்தோற்றத்திலும் சரி மரபணு வாக்கத்திலும் சரி ஒரே மாதிரியாக 1:2:1 என்பதை காட்டும். அடுத்தது இப்போ இங்கே நமக்கு ஒரு புரியாத ஒரு புதிர் இருக்குது, இது எப்படி இந்த இளஞ்சிவப்பு மலர் தோன்றியது? சிவப்பு மலரும் வெள்ளை மலரும் கலப்பு செய்தால் ஒன்று சிவப்பு வரணும் இல்லைன்னா வெள்ளை வரணும், இது எப்படி பிளண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ், இது எப்படி வந்தது, எப்படி இது மிக்ஸ் ஆச்சு, அதற்கான ஒரு விளக்கம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஜென்ரலாகவே இந்த இடைப்பட்ட மாற்று கருவுக்கான அந்த புறத்தோற்ற வகையத்துக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த கேபிட்டல் R1 என்பது தான் இந்த இரண்டு அல்லீல்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சிவப்பு நிறத்தை உருவாக்குகின்ற நொதிக்கான இந்த மரபணுவே அதுதான். சிவப்பு நிறத்தை மலர்களுக்கு தரக்கூடிய அந்த நொதியை உருவாக்கும் மரபணுவானது இந்த R1 R1, அதனுடைய அல்லீல்கள் தான் இது. அடுத்தது இந்த R2 R2 என்பது ஒரு திடீர் மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்ட, அதாவது சடுதி மாற்றம்னாலும் திடீர் மாற்றம்னா ஒன்று தான், மியூட்டேஷன், சடுதி மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்ட இந்த மரபணு அல்லீல்களானது சிவப்பு நிறத்தை உருவாக்குகின்ற அந்த நொதியை அதால் உருவாக்க முடியாது. அப்போ இது வெள்ளை நிறத்தை மட்டுமே கொடுக்கும். அப்போ சிவப்பு நிறத்திற்கான நொதி உருவாக்கத்தை இந்த R2 R2 செய்யாது, ஏன்னா இது வந்து திடீர் மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்ட அல்லீல். அடுத்தது இவை இரண்டும் கிராஸ் ஆகும் பொழுது இந்த கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 சேர்ந்து இரண்டு இளஞ்சிவப்பு மலர்களை உருவாக்கிடுச்சு. அப்போ எப்படி இந்த இளஞ்சிவப்பு தோன்றியதுன்னு ரிசர்ச் பண்ணும் பொழுது தெரிஞ்சது, ஒரு சிவப்பு நிற மலரை உருவாக்க வேண்டுமானால் அந்த சிவப்பு நிறத்திற்கான நொதியை உருவாக்குவதற்கு இரண்டு R1 கேபிட்டல் R1 அல்லீல்கள் இரண்டு தேவைப்படுகிறது, அப்போதான் சிவப்பு நிறத்திற்கான நொதியானது உருவாகும். ஆனால் இங்கே ஒரே ஒரு R1, 50% ஆஃப் R1 தான் இருக்குது. இந்த R2 அது ஏற்கனவே மியூட்டேஷன், சடுதி மாற்றம், திடீர் மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டாச்சு, அங்கே சிவப்பு நிறத்திற்கான நொதியை உருவாக்க முடியாது. அப்போ அது இது கூட வந்தாச்சு, இரண்டு கேபிட்டல் R1 இருந்தால் சிவப்பு நிறம், ஒரே ஒரு கேபிட்டல் R1 இருக்கும் பொழுது அதனால் ஒரு 50% அளவுக்கான அந்த சிவப்பு நிறத்தை உருவாக்கும் நொதியை தான் அது உருவாக்க முடியும். அந்த மாதிரி உருவாக்கும் பொழுது ஒரு 50% பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்திற்கான ஒரு இது வந்துருச்சு, அதாவது இதுதான் வந்து செயல்படாத நொதி, செயல்படாத புரதம் நொதி, புரதம்னாலும் நொதினாலும் ஒன்று தான். அப்போ 50% இதே செயல்படும் புரதத்தை உருவாக்குது, இந்த 50% என்பது செயல்படாத நொதியை இதே உருவாக்குது. அப்போ செயல்படும் புரதம் ரெட்டிஷாக இருக்குது, செயல்படாத புரதம் ஒயிட்டாக இருக்குது, ரெண்டு மிக்ஸ் ஆகும் பொழுது நமக்கு இளஞ்சிவப்பு மலரானது தோன்றுகிறது. அப்போ இங்கே அந்த சிவப்பு நிறத்திற்கான நொதி உருவாக்கத்திற்கு இந்த இரண்டு அல்லீல்கள் வரணும், அதில் ஒன்று வந்தால் கூட அங்கே சிவப்பு நிறம் முழுமையாக
பகுதி இல்லை. நம்ம சாதாரணமாவே ஒரு வெள்ளை கலரும் சோப்பு இங்கையும் வெள்ளை வெள்ளை கலர்ல ஏதாவது ஒரு கலர் பெயிண்ட்ல போட்டு mix பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் pink தான் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த பாதி சிவப்பும் பாதி வெள்ளையும் கலந்து ஒரு இளஞ்சிவப்பு நிறம் தோன்றியுள்ளது. சோ இதுக்கு பெயர் தான் முழுமையற்ற மூங்கு தன்மை என்பது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு question. இந்த question வந்து நம்ம அதிகமா தேர்வுகளை எதிர்பார்க்கலாம். அப்ப இங்கே மரபணுக்கள் இடைச்செயல் நடைபெறுவது முழுமையற்ற ஓங்கு தன்மையா அல்லது இணை ஓங்கு தன்மையா கொல்லி மரபணு தன்மையா இது மாதிரி எது கேட்டாலும் அல்லது அனைத்துமா அப்படின்னா அனைத்தும் தான். இது எல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் மரபணுக்கள் நடக்கக்கூடிய இடைச்செயல். அதனால இது இதுல நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஐந்து மதிப்பெண் வினா இது. முழுமையற்ற ஓங்கு தன்மை மிராபலி ஜலபா தாவரத்தில் எவ்வாறு நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா நம்ம இதை வந்து ரொம்ப தெளிவா வார்த்தைகளால விளக்கி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை போட்டோம்னா ஈஸியா விளக்க முடியும். அதோடு சேர்த்து புறத்தோற்ற வகையை விகிதம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அல்லது முழுமையற்ற ஓங்கு தன்மையில் புறத்தோற்ற வகையை மற்றும் ஜீனாக்க விகிதம் ஒன்றா சரியா ஒன்று என்பது சரியா தவறா சரி இரண்டுமே ஒன்றுதான் அல்லது 1:2:1 என்பது முழுமையற்ற ஓங்கு பண்மையினுடைய புறத்தோற்ற வகையம் மற்றும் ஜீனாக்க வகைய விகிதம் சொன்னா கரெக்ட் அதுவும் சரியான ஒன்று தான். ஸோ அது வந்து 1:2:1 அப்படிங்கிறத கொடுக்கணும். இவ்வளவுதான் இதில் இருக்கக்கூடிய நிகழ்வு. இதுல 2 mark question ஒரு சிறிய வினாவாக இடைப்பட்ட மாற்று கருவுடைய புறத்தோற்ற வகையம் முழுமையற்ற ஓங்கு தன்மையில் இடைப்பட்ட மாற்று கருவுடைய புறத்தோட்ட வகையம் தோன்றுவதற்கு காரணம் என்ன? அது தோன்றுவதற்கு காரணம் என்னன்னா இந்த கேபிட்டல் ஆர்1 கேபிட்டல் ஆர்1 என்ற இரண்டு அல்லீல்கள் வராமல் ஒரு கேபிட்டல் ஆர்1 ஒரு கேபிட்டல் ஆர்2 வருவதுதான். இது மாதிரியான இந்த ஒரு சின்ன விஷயத்தை விளக்கமா கொடுத்தால் இது ஒரு 2 மதிப்பெண் அல்லது 3 மதிப்பெண்ல நம்ம எளிதாக மதிப்பெண்ணே பெற முடியும். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம், அல்லீல்களுக்குள் இருக்கக்கூடிய மரபணுவினுடைய இடைச்செயலை பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப எபிஸ்டாசிஸ் சொல்றது, அதாவது அமைவிடத்தில் வேறுபட்ட அமைவிடத்தில் இருக்கக்கூடிய ஜீன்களுக்கு இடையான ஒரு என்ன மாதிரி இடைச்செயல் அப்படிங்கறத அடுத்த வகுப்புல நம்ம தெளிவாக காணலாம். நன்றி.